ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு இன்டர்நெட் லைஃப் ஸ்டைல். டிஜில் இனி வந்து ஐபிஎல் 2024 எபிசோட் 5 ஸ்குவாட் அனாலிசிஸ். யாரோட ஸ்குவாட்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சு 2007 வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வின் பண்ணுவாங்க, ஷேன் வார் எங்களோட கேப்டன்ஸை பற்றி. இப்போ வந்து ஒரே ஒரு ஐபிஎல் தான் அவங்க வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க ஸ்குவாட் அனாலிசிஸ் எப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். சொல்லுங்கள் எடிட்டர் சூர்யா, ஆர்ஆரோட ஸ்குவாடை பற்றி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா 2022 ஃபைனல் போய் ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க, விராட் கூட தோத்துட்டாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக ஆனேன், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆகும்னு எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, க்ளோஸ் க்ளோஸ் மேட்ச்சில் வந்து வந்து தோத்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அதே டீமை நம்பி இந்த தடவை ரீடைன் பண்ணிக்கிறாங்க. ரோமன் பால் அவர் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் சுபம் இவர் யாரு இன்னொருத்தர் தூபே அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அவர் ரைட் ஆர்ம் ஸ்பின் போடுவார், அவரு எடுத்துருக்கிறாங்க. ஒரு நல்ல ஸ்குவாடு தான். ஜோமன் ஃபெரைரா, ஆமா அவரு லாஸ்ட் இயர்ந்து வச்சுக்கிறான், அவர் யூஸ் பண்ணல, ரூட் போயிட்டாரு அந்த பிளேஸ்ல. ரோமன் பால் அவர் யூஸ் பண்ணுவான டவுட், ஏன்னா ட்ரெண்ட் பால் இருக்காரு, அவர் ரிப்ளேஸ்மெண்ட் தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் படிக்கல் போயிட்டாரு அந்த பிளேஸ்ல, இப்ப ரோமன் பால் அது ஆடு வைப்பாங்க நான் நினைக்கிறேன். சந்தீப் சர்மா அவர் நல்ல டெத்தோல நல்ல பால் சூப்பரா போட்டாரு. ராவேஷ் கான ட்ரேட் பண்ணிக்கிறாங்க எல்எஸ்சி ல, அது ஒரு நல்ல ஒரு பிளஸ் தான். கரெக்ட். ராவேஷ் ஸ்பின் பாத்தீங்கன்னா சஹல் நல்லா போடுவாரு, ஜாம்பா இருக்காங்க, அஸ்வின் இருக்கு, அஸ்வின் இருக்காரு அவரு நல்லா. அஸ்வின் வந்து எப்படி இருந்தாலும் அவர் வந்து ஒரு மெச்சூரான கிரிக்கெட்டர்னு சொல்லலாம். அவர் என்னென்ன சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அவங்க வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் சூப்பராக பண்ணிக்கோ, அந்த மிடல் ஆர்டர் தான் ரோமன் பால் இருக்காரு. அவர் ஹெட்மேயர் அந்த ஃபினிஷர் ரோல் தான் கொஞ்சம் டெஸ்ட் போடும் நான். ஏன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் பட்லர் நல்லா ஆடுவாங்க, அப்புறம் சஞ்சு சாம்சன் அவர் ஆடுவாங்க, ரியான் பராக் இருக்கா, பராக் அவரு ஆமாம் டொமஸ்டிக் நல்லா பண்ணிடுறாங்க. ஃபைவ் டவுன்ல வந்து ஒரு குரூஸ் வரையலாம், அவரு சூப்பராக ஆடு. அதே இந்த அந்த ஃபினிஷிங் தான், இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கொஞ்சம் த்ரூஸ் வர நல்லா அடிக்கிறார் டெஸ்ட்டு. ஆனா இது ஐபிஎல் தான் பாக்கணும். ராஜஸ்தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் இருக்குல்ல, அது டாப் ஆஃப் தி டேபிள் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அது ஏன் அப்படி ஆகுது, அந்த ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் மட்டும் அவங்க நல்லா ஆடுறாங்க. போன மேட்ச் பாத்தீங்கன்னா அது அந்த மிடில் ஆர்டர் தான் கொஞ்சம் சரியா ஆடல, ஃபினிஷிங் நல்லா பண்ணல. ஒரு மேட்ச் எஸ்ஆர்எச் கூட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஜெயிக்கிற மேட்ச் ஜெயிச்சாங்க, அப்புறம் நோ பால் சொல்லி கடைசியில் ஒரு அப்துல் சமா 6 அடிச்சு மேட்ச் முடிஞ்சது. நல்ல டீம் தான், கண்டிப்பா டாப் 4 வரைக்கும் நல்லா சான்ஸ் இருக்கு. இந்த எல்எஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க எல்எஸ்ஜி வர்சஸ் ஆமா எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல 3 மேட்சஸ் அவங்க ஹோம் ஆடுறாங்க. ஆமா எல்எஸ்ஜி கூட டிசி கூட அப்புறம் ஆர்சி கூட வந்து ஹோம்ல விளையாடுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா மும்பை, மும்பைல அவங்க ரெக்கார்ட் நல்லா வச்சிருக்காங்க. மும்பை எக்னெஸ்டா நல்லா தான் ஆடிப்பாரு. ஃபர்ஸ்ட் டாப் 4 மேட்சஸ் நல்லா ஒரு சான்ஸ் இருக்கும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு. கரெக்ட், டாப் 4 மேட்சஸ் நல்லா சான்ஸ் இருக்கும். ஆனா என்னன்னா இந்த டாப் 4 மேட்சஸ் சொல்றாங்க, அவையில் ஆடுறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஓம்ல வந்து நல்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஏன்னா ஜெய்ஸ்வால் 100 கூட அடிச்சாரு லாஸ்ட் டைம். இப்ப அவையில தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. சஞ்சு சாம்சன் வந்து லாஸ்ட் டைமே நல்ல கேப்டன்சி பண்ணாரு, அவர் எப்பவுமே கேப்டன்சில ஒரு இது குறையும் இல்ல. ஆனா அந்த கடைசி நேரத்துல வந்து இந்த மேட்ச் வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற மேட்ச் வந்து அவங்க தோத்துறாங்க. அதுதான் நெக்ஸ்ட் மேட்ச் யார் கூட ஆடுறாங்க, இந்த செகண்ட் மேட்ச் செகண்ட் டிசி டிசி எங்க ஹோம்ல ஆடுறாங்க, ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க, ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க. அப்ப நல்ல ரிஷப் பந்த் வேற கம்பேக் வர. சோ இந்த மாதிரி கிரிக்கெட் கண்டென்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நியூஸ்க்கு எல்லாம் வந்து ஃபாலோ இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ.